வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு வெற்றி படிக்கட்டில் ஏறி நின்று உலகத்தையே எட்டி பார்த்த ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுவான் சோம்பேறிகளாய் வேலை செய்வதற்கு தயக்கம் காட்டுகிறவர்களாய் காலம் தாழ்ந்து வருகின்றவர்களாய் எதுக்கு நாம் செய்ய வேண்டும் கொடுக்கின்ற சம்பளத்திற்கு நாம் செய்தால் போதும் என்று வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ஒரு வேலை என்று வந்த பிறகு அந்த வேலையில் சுத்தமாக ஆழ்ந்த சிந்தனையோடு அந்த வேலை முடிந்த பிறகு செவ்வனே செய்திருக்கிறாய் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த வேலையை செய்ய வேண்டும் இருப்பதை பார்த்து ஆப்ராமிங்கன் அவர்கள் சொல்லுவார்கள் சோம்பேறிகளுக்கும் சில சலுகைகள் கிடைக்கும் ஆனால் அது சுறுசுறுப்பானவர்களுக்கு கிடைத்தது போக மீதி உள்ளது தான் இந்த சோம்பேறிகளுக்கு கிடைக்கும் என்று ஆப்ரகாம் லிங்கம் சொன்னார் எனவே வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் எப்பொழுதும் பணியாற்ற வேண்டும் அதுவும் நல்ல முறையில் பணியாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயம் பெறுகிறார்கள் நாம் சந்திக்கின்ற சில நபர்கள் என்ன நம்ம செய்து நம்ம மட்டும்தான் முடியுமா மற்றவங்கள்லாம் சேர்ந்தால் தானே பண்ண முடியும் நம்ம மட்டும் என்ன முன்னின்று செய்வது எல்லாரும் செய்யட்டு நானும் செய்கிறேன் எல்லாரும் செய்த பிறகு நானும் கூட போய் செய்கிறேங்கிறதெல்லாம் சொல்லி அந்த சோம்பேறித்தனத்தை வெளியே காட்டுவாங்க அது வாழ்க்கையில் வெற்றியை தராது ஒன்பது மணிக்கு அலுவலகத்திற்கு எட்டே முக்கால் மணிக்கு வந்தால் அந்த உயரதிகாரி அவரை பாராட்டுவார் பதினைந்து மணித்துளிகள் முன்னதாக வந்துவிட்டாய் என்று சொல்லி பாராட்டுவார்கள் அதே நேரத்தில் இன்னொரு சூழ்நிலையில் அவர் பதினைந்து நிமிடம் தாமதமாக வந்தால் கூட உண்மையான அந்த நிலவரத்தை புரிந்து அவர் அவரை தண்டிப்பதோ அல்லது கண்டிப்பதோ இல்லாதது இருக்கும் எனவே ஆபிரகாம் லிங்கன் சொன்னது போல சோம்பேறிகளுக்கும் ஏதோ கிடைக்கும் ஆனால் அது சுறுசுறுப்பானவர்கள் தொடர்ந்து பணியாற்றுகின்றவர்கள் வேகமாக வேலை செய்கின்றவர்களுக்கு கிடைத்தது போக மீதம் இருக்கின்ற வெற்றி தான் இந்த சோம்பேறிகளுக்கு கிடைக்கும் தேனியை சொல்லுவார்கள் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உதாரணமாக அது எங்கென்றும் பறந்து பறந்து சென்று எந்தெந்த பூக்களில் இருக்கின்ற தேனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி வந்து அந்த தேந்தாடு கட்டுகிறது அப்பேற்பட்ட அந்த தேனீ கூட சுறுசுறுப்புக்கு இலக்கணமாக இருக்கிறது எறும்பை கூட எறும்பு போல் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதை மனதில் நிறுத்தி வருங்கால இளைஞர்கள் அப்படி பணியாற்றினால் வெற்றி என்பது அவர்கள் கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறோம் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று சொன்னால் நாம் சொல்லுகின்ற கருத்து அந்த கருத்தில் உள்ளத்தில் பதிந்தவை உங்களை வெற்றி படிக்கட்டில் ஏற்றி நிறுத்தும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டில் நான் தினமும் உங்களை ஏழு மணிக்கு சந்திக்கிறேன் வாழ்க்கை என்ற பயணத்தில் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் வெற்றி பெற வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றிதான் நிலைத்த நிலைத்த தரும் இவர் இன்னார் பையன் இப்படி சாதனை புரிந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் இவர் இன்னாரின் தம்பி இவர் இப்படி செயல் புரிந்து பாராட்டை பெற்றிருக்கிறார் என்று சமுதாயம் சொல்ல வேண்டும் இவர் இன்னாரின் பெயரன் இவன் இப்படி சாதித்திருக்கிறான் என்று தாத்தாவுக்கும் பெயரை தர வேண்டும் எனவே இந்த சமுதாயம் என்பது பெருமையை அணைத்து கொள்ளுகின்ற ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் என்பது புகழப்படுகின்றவர்கள் செய்கின்ற சாதனைக்கு ஆதரவாக இருக்கின்ற சமுதாயம் எனவே வெற்றி என்பது சுறுசுறுப்பாக இயங்குவது வெற்றி என்பது எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எண்ணமும் செயலும் சுறுசுறுப்பாக இருக்கின்ற நேரத்தில் வாழ்க்கையெல்லாம் வெற்றி கொடியை எட்டி பிடிக்கலாம் நாமெல்லாம்